வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். இலக்கிய நகர்வுகள் நிகழ்ச்சியில் என்ற பெயர்கள் அன்புறவழி உயிருடைய தமிழில் நேரடி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரடி நிகழ்ச்சியில் இப்பொழுது நாங்கள் உலக நகர்வுகள் நிகழ்ச்சிக்கு செல்லப் போகின்றோம். எங்களோடு வேல் தர்மா மற்றும் கோபிரத்னம் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம் வேல் தர்மா. வணக்கம் தனாஞானி. வணக்கம் கோபி. வணக்கம் நேர்களே. வணக்கம் கோபிரத்னம் அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் வேல் தர்மா. வணக்கம் நேர்களே. அன்பர்கள் சார்பாக இருவரையும் உயிருடைய தமிழின் உலக நகர்வுகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்று என்றும் கூட உலக நகர்வுகள் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். முதலில் இலங்கை தீவில் எல்லோருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஐநாவினுடைய அமர்வு, 51வது அமர்வு நேற்று ஆரம்பமாயிருக்கின்றது. இலங்கை தொடர்பான தீர்மானம் வருகின்ற வியாழக்கிழமை வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கிடையே ஐநா ஆணையாளரின் அறிக்கை தொடர்பாக இங்கே விவாதங்கள் நடைபெற்றிருந்த இந்த நேரத்தில் வேல்தர்மா உங்களிடம் வருகின்றேன். இலங்கை தொடர்பான இந்த தீர்மானம் ஒரு வலுவான, ஒரு காட்டமான ஒரு தீர்மானமாக அமையலாம் என்று பலர் எதிர்பார்க்கிறார்கள். இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுமா, தமிழர்களுடைய தமிழர்களுக்கு விடிவு தருமா என்று நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? முதலில் நாங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஜெனிவா மனித உரிமை கழகம் எந்த ஒரு நாட்டையும் தண்டித்ததில்லை. அதன் வரலாற்றில் எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்துக்கும் அது விடுதலை பெற்றுக் கொடுத்ததில்லை. அவ்வப்போது ஏதாவது நாடுகள் தொடர்பாக அவர்கள் தங்களுடைய விசாரணையை செய்து அந்த நாடுகளுடன் கலந்துரையாடி அவ்வப்போது ஏதாவது அறிக்கைகளை வெளிவிடுவதை மட்டும்தான் செய்தார்கள். இதுதான் நாங்கள் ஜெனிவா மனித உரிமை கழகத்தை பற்றி நாங்கள் முக்கியமாக அறிந்து வைத்திருக்க வேண்டியது. இது இதற்கு முன்பும் தீர்மானங்கள் வந்தன. தீர்மானங்கள் தொடர்பாக இலங்கையை வேண்டுகோள் விடுக்கின்ற தீர்மானங்களாகத்தான் அவை இருந்தன. அந்த 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 தீர்மானங்களை எல்லாம் இலங்கை உதாசீனம் செய்துவிட்டது. இப்ப ஒரு ஒரு 41 தீர்மானத்துக்கு இலங்கை அரசு இணைய அனுசரணை கூட வழங்கியிருந்தது. பின்பு அதிலிருந்து விலகியும் விட்டது. இப்ப இனி ஒரு தீர்மானம் பெறப்போகின்றது. இந்த வாரம் பெறலாம் இலங்கை தொடர்பாக. அந்த தீர்மானங்களும் வந்து இலங்கை அரசனுடைய இறைமையை உடைக்கக்கூடிய, உடைத்து சென்று ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான பரிகாரத்தையோ நிவாரணத்தையோ தேடுகின்ற வகையில் இருக்காது. அப்படி இலங்கை அரசனுடைய இறைமையை உடைத்து கொண்டு செல்கின்ற எந்த ஒரு தீர்மானத்தையும் இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ளாது. அப்படி ஒரு இலங்கை அரசுக்கு ஒரு முட்டு கொடுக்கக்கூடிய அல்லது பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும் போது இலங்கை அரசு ஜெனிவாவிலிருந்து முட்டாக வெளியேறியும் விடலாம். அப்ப ஆனால் இந்த இதில் நாங்கள் நம்புகின்ற நாடுகள், தமிழர்கள் நம்புகின்ற நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, இந்தியா, இந்த நாடுகளை நம்ப இந்த நாடுகள் எந்த ஒரு கட்டத்திலும் இலங்கையில் உள்ள பெரும்பான்மை மக்களுடைய அதிருப்திக்கு அல்லது சினத்துக்கு உள்ளாகின்ற எந்த ஒரு நகர்வையும் உலக அரங்கிலேயோ இலங்கையிலேயோ செய்ய முடியாது என்பது 2007 நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இலங்கை அரசு இலங்கை சிங்கள மக்களைத்தான் தங்கள் பக்கம் வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நாங்கள் சொல்லும் இந்த 3 முக்கிய நாடுகளும் செயற்படுகின்றன, ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, இந்தியா. இந்த நிலையில் இந்த 3 நாடுகளுடைய ஒற்றுமையுடனும் ஒன்றாக செயற்பட்டத்தான் இலங்கை தொடர்பாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும். இப்ப இந்த பிரித்தானியாவை வந்து பென் ஹோல்டர் என்று சொல்வார்கள். ஏற்கனவே கொண்டு வந்த தீர்மானத்தை வரவு செய்த நாடு என்றும், ஆனால் அதில் என்ன இருக்க வேண்டும் என்பதில் இந்தியா முக்கிய பங்கு வைத்தது. அதில் என்ன உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் கடந்த கால வரலாற்றை சரியாக உணர்ந்தவர்களுக்கு தெரியும். சிங்களவர்களும் பார்க்க மோசமான எதிரி இந்தியா. அந்த நிலையில் இலங்கைக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தீர்மானமும் ஜெனிவாவில் நிறைவேற்றப்பட மாட்டாது. வேறொரு உலக
உலக அரங்கில் வேறு அமைப்புகளில் கூட நிறைவேற்றப்பட மாட்டார். பெண்களுக்கு கண் முன்னமே நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கில சில இஸ்லாமியர்களுக்கு எதிராக சீனா கடும் நடவடிக்கைகள் எடுத்ததற்காக அது அதை இனக்கொலை என்று மிகவும் துணிச்சலும் துணிச்சலாகவும் துரிதமாகவும் இந்த மேற்கு நாடுகள் சொல்கின்றன. உக்ரைனில் ரஷ்யா செய்கின்ற படை நடவடிக்கை இனக்கொலை என்று மிகவும் விரைவாகவும் துரிதமாகவும் சொல்கின்றன. ரஷ்யாவும் சீனாவும் இனக்கொலை செய்ததாக சொல்கின்ற நாடுகள், அந்த நாடுகளிடம் போய் நாங்கள் இலங்கையில் நடந்த இனக்கொலை என்று சொன்னால் சிச்சி அந்த சொல்லு அந்த ஜி வேர்ட் பாவிக்க வேண்டாம், அது பாவிக்க வேண்டாம். அது பாவித்தால் ரஷ்யாவும் சீனாவும் அதை ஐக்கிய நாடுகள் சபையில் தங்களுடைய வீட்டு அதிகாரத்தை பாவித்தோம் மற்ற வேறு அமைப்புகளோ அதை செயற்பட முடியாமல் செய்து விடுவார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் எதிராக அவர்கள் இனக்கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டுகள் வைக்கின்றார்கள். சில விசாரணைகளையும் ஆரம்பித்துள்ளார்கள். அப்படிப்படலாம். அந்த நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை கூட விதித்திருந்தார்கள். ஆனால் இலங்கைக்கு எதிராக ஒரு பொருளாதார தடையை கூட இவர்கள் விதிக்கவில்லை. இலங்கையினுடைய ஏற்றுமதியின் 70% இந்த மேற்கு நாடுகள் அதனுடன் இணைந்து செயற்படும் ஆஸ்திரேலியா, தென்கொரியா, ஜப்பான், இந்தியா ஆகிய நாடுகளுக்கு செல்கின்றது. அப்ப அவர்கள் ஒரு பொருளாதார தடை கொண்டு வந்தால் பந்தினை விதித்து ஒரு பொருளாதார தடை கொண்டு வந்தால் அவர்கள் இந்தியா இலங்கை வந்து அடிபணிய வேண்டும். ஆனால் தமிழர்களுக்கு ஆகதை செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால் தமிழர்களும் பார்க்க அவர்களுக்கு சிங்களவர்களைத்தான் அதிகம் தேவைப்படுகின்றோம். தெரிவா கூட்டத்தொடரில் எந்த மாதிரியான தீர்மானம் பெறப்போகின்றது என்பதை இப்போது சொல்ல முடியாவிட்டாலும் அது நிச்சயம் தமிழர்களுக்கு விரக்தி அளிக்கின்ற அல்லாது இலங்கைக்கு இழுத்தடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கின்ற ஒரு தீர்மானமாகத்தான் அமையும். நன்றி வேல்தர்மா. கோபி உங்களிடம் வருகிறேன். இப்பொழுது வேல்தர்மா அவர்கள் கூறும் பொழுது வருகின்ற தீர்மானம் ஒரு விரக்தி தரும் வகையில் அமையலாம் என்று கூறுவதும் பலர் கூறியதையும் நானும் கேட்டிருக்கின்றேன். இனி ஐநா நீதிமன்றம் இல்லை தீர்ப்பு தருவதற்கு. அங்கே தீர்மானங்கள் கொண்டு வரும் பொழுது அந்த தீர்மானங்களை எடுத்து அதற்கு பரிந்துரை செய்வதுதான் ஐநாவினுடைய அந்த உறுப்பு நாடுகளுக்கு அவற்றை செலுத்தி அவர்களின் ஊடாக சில வேலை திட்டங்களை செய்வது தான் ஒரு சரியான ஒரு. உங்களிடம் ஒரு கேள்வி கோபிரிடம். ஐநா மீது தமிழ் மக்கள் ஆயுத போராட்டத்துக்கு பின்பு நிறைய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். அது புரிந்தோ புரியாமலோ அது எனக்கு தெரியவில்லை. இந்த எதிர்பார்ப்பை வைத்துக்கொண்டு எங்களுடைய தமிழர் தரப்பு எல்லாருடைய இந்த நகர்வுகளும் சர்வதேசத்துடைய நகர்வுகளும் எந்த விதத்திலும் ஒரு பலனளிக்கக்கூடிய வகையில் இந்த எதிர்பார்ப்பு இருக்கின்ற என்று நீங்கள் கருதுகிறீர்களா? குறிப்பாக சர்வதேசம் தங்களுடைய நலன் கருதித்தான் ஐநாவினுடைய அந்த வழியை காட்டி செல்லும். அப்ப தமிழரை பொறுத்த மட்டில் தமிழர் ஐநா மீது நம்பிக்கை வைத்து எதிர்பார்ப்போடு இருப்பது அதுதான் சரியான வழியா அல்லது வேறு மாற்று வழி இருக்கிறதா தமிழ் மக்களுடைய தீர்வு தொடர்பாக, நிரந்தர தீர்வு தொடர்பாக, பொறுப்பு கூறுதல் தொடர்பாக? ஐநா மனித உரிமை சபை என்பது நாடுகளினுடைய மனித உரிமை விடயங்கள் தொடர்பாக அக்கறைப்படுகின்ற ஒரு சபை. அது வெறுமனே போர்க்கூட்டங்கள் வெற்றி விசாரிக்கிற சபையோ அல்லது இனப்படுகொலை தொடர்பாக விசாரிக்கிற சபையோ அல்ல. எந்த வகையான மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றாலும் அவை பற்றி கரிசனம் கொண்டு அந்த அந்த நாடுகளில் அந்த விடயங்களிலே அக்கறை செலுத்தி அதை விசாரித்து அல்லது அவ்வாறான செயல்களை செய்ய வேண்டாம் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றுகின்ற ஒரு அமைப்பு தான் ஐநா மனித உரிமை சபை. ஆனால் அவ்வாறான சபை அவ்வாறு இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் போர் நடைபெற்றிருந்த காலத்திலே மனித உரிமை மீறல்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட தரமாக தமிழ் மக்கள் இருந்த காரணத்தினால் இந்த விடயங்களை இந்த தமிழ் மக்கள் பாதிக்கப்படுகின்ற விடயங்களை கொண்டு சென்று பேசுவதற்குரிய ஒரு 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 பொது தளமாக ஐநா இருந்தது. அந்த எதிர்பார்ப்பிலே தான் தமிழ் மக்கள் ஐநா மனித உரிமை சபைக்கு சென்றார்கள். ஆனால் பிற்காலத்திலே அதனுடைய அது தொடர்பான எதிர்பார்ப்பு பல்வேறு காரணங்களால் அதிகரித்தது. தமிழ் மக்கள்
ஐநா மூலமாக ஒரு அரசியல் தீர்வு கிட்டும் என்பது போன்றெல்லாம் எண்ணிருந்தார்கள். இன்றைக்கு மதியம் வந்த அந்த ஒரு நகல் தீர்மான அறிக்கை, அந்த தீர்மான அறிக்கை சரியாக இருக்கும் நினைக்கிறேன். தனிப்பட்ட ரீதியிலே சில பகிர்ந்திருந்தார்கள். தமிழ் கார்டியன் இணையதளத்திலேயும் கூட இன்று அந்த நகல் அறிக்கை பகிரப்பட்டிருக்கிறது. அவற்றை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த அறிக்கை இலங்கை தீவினுடைய மனித உரிமை விடயங்கள் தொடர்பாகத்தான் நான் பேசுகின்றது. அது எவ்வாறு போர் நடைபெற்ற காலத்துடைய மனித உரிமை விசாரிக்க வேண்டும் என்று கூறுகின்றதோ, அதுக்கு பிற்பாடு படப்படுகின்ற விடயங்களையும் விசாரிக்க வேண்டும் என்றுதான் கூறுகின்றது. குறிப்பாக இந்த கோவிட் காலத்திலே முஸ்லீம் மக்களினுடைய கோவிட் பாதிப்பினால் இறந்த முஸ்லீம் மக்களுடைய சடலங்களை சிரித்தது போன்ற விடயங்கள் எல்லாம் அதிலே காணப்படுகிறது. அது பிற்பாடு இப்பொழுது நடைபெறுகின்ற ரகலைய போன்ற அமைதி வழியான போராட்டங்கள் ஒடுக்கப்படுவது போன்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் அந்த தீர்மானம் எதனை வலியுறுத்துகின்றது என்றால், ஒரு உள்ளக விசாரணையை தான் மிகவும் வலியுறுத்துவதாக அமைகின்றது. தமிழ் மக்கள் ஒரு சர்வதேச விசாரணையை, அதுவும் அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னால் இந்த விடயத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நிலையிலே அது பலத்த ஏமாற்றத்தை வழங்குவதாக, திரும்பவும் இந்த உள்ளக விசாரணையை வலியுறுத்துவதாகவும், 46 தீர்மானத்திலே குறிப்பிட்டது போன்று அந்த தகவல் சேகரிக்கின்றது அப்புறம் விசாரணை போன்ற விடயங்களிலே ஐநா மனித உரிமை சபை ஈடுபடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதை அது மட்டுமல்லாமல் பல்வேறு விடயங்களிலே ஒரு ஒரு இலங்கையினுடைய அரசியல் அமைப்பிலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், அல்லது அரசியல் கலாச்சாரத்திலே மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தியிருந்தது. பயங்கரவாத தடை சட்டம் மூலத்தை நீக்க வேண்டும் என்று கூறுவது, பயங்கரவாத சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கூறுவதை முற்றுமுழுதாக நீக்குவது என்பதல்ல, அதுக்கு பதிலாக சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு சட்ட மூலத்தை கொண்டு வர வேண்டும் என்பதால் தானே அமையும். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த தீர்மானத்திலே தீர்மானத்தில் இருந்து தமிழ் மக்கள் ஒரு அரசியல் தீர்வை எதிர்பார்க்க முடியாது என்பது தெரிகின்றது. இந்த நகல் தீர்மானத்திலே 13 திருத்த சட்ட மூலத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே பலத்த ஏமாற்றமான ஒரு தீர்மானமாகத்தான் இது அமையப்போகின்றது. ஆனால் இந்த இடத்திலே தமிழ் மக்கள் இது தொடர்பான எதிர்பார்ப்பை வைத்திருப்பதற்கு காரணம், சில தமிழ் அமைப்புகள் இந்த விடயத்திலே தான் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துகின்றன. ஆகவே அவர்கள் தாங்கள் ஐநாவிலே வென்று கொண்டிருக்கின்றோம், ஐநா மூலமாக தீர்வு ஒன்றை பெற்றுத் தருவோம் என்பது போன்று என்ற ஒரு தோற்றப்பாட்டை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துகின்றார்கள். அது சில மக்களை பொறுத்தவரையிலே அந்த எதிர்பார்ப்பை அதிகரிப்பதாக இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இன்றைய சூழலிலே பெரும்பாலான மக்கள் இந்த ஐநா மனித உரிமை சபையில் இருந்து தளத்தை எதிர்பார்ப்பை கொண்டிருக்கவில்லை. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிப்பதானால், தமிழ் மக்கள் இந்த இடத்திலே ஒட்டுமொத்தமாக இந்த ஐநா மனித உரிமை சபையில் இந்த விடயத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்துவது இந்த ஒற்றை கோரிக்கைக்கு பின்னால் அனைத்து தமிழ் தரப்புகளும் அணிதிரள வேண்டும் என்பதுதான் சரியான அணுகுமுறையா இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களோட திருப்பி கோபுரட்டம், நீங்கள் சிறப்பாக அதை கூறினீர்கள். அதாவது ஒரு ஐநாவினுடைய அந்த அந்த தீர்மானங்கள், அந்த அந்த அமர்வுகள் வரும்பொழுது ஐநாவினூடாக ஒரு தீர்வை பெறலாம் என்ற ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துகின்றதை பலர் புரிந்திருக்கிறார்கள். நீங்களும் இப்பொழுது கூறினீர்கள், அதே போல் வேல்தர்மாவும் கூறினார், ஐநா தீர்ப்பு வழங்குவதற்கு அது ஒரு நீதிமன்றம் இல்லை, அவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு நிலை. அது எனக்கு புரிகின்றது. ஆனால் இங்கே மிகவும் சிறப்பாக நீங்கள் இப்பொழுது கூறியது அந்த தோற்றப்பாடு தொடர்பாக, எவ்வாறு இதை தமிழ் மக்களுடைய ஒரு அந்த ஒரு கோ எங்கே அந்த பிரச்சனையில் தமிழ் மக்கள் அதிகமாக தங்களுடைய கரிசனையை, தங்களுடைய ஆளுமையை, தங்களுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டுமோ அங்கே செலவழிக்காமல் இருக்கின்றதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் மாற்று வழி என்ன? தமிழ் மக்களுடைய தீர்வு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கின்றது, 13 மௌனிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழருக்கு உங்களுக்கு தெரியும் தமிழருடைய நிலைமை, ஒரு திறந்த சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் வடக்கு கிழக்கில், 86% படையணிகள் வடக்கு கிழக்கில் இருக்கிறார்கள். தமிழர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கு மாற்று வழி என்ன இருக்கிறது? இந்த விடயத்திலே தமிழ் மக்கள் தான்
செயற்பட வேண்டியவர்களாக இருக்கிறார். இந்த முதலாவதாக தமிழ் மக்கள் இந்த விடத்தில் தங்களுடைய கோரிக்கிற விடத்திலே இன்றைக்கு தெளிவாக இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலக அரங்கிலே பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்றதான் இருக்கின்றன. அதே சமயம் இந்த மேற்குலக தரப்புகள் மறுதளிக்க முடியாத சில விடயங்களும் இருக்கின்றன. குறிப்பாக தமிழ் மக்கள் இலங்கைத்தீவு ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற நிலையில் இருந்து பல் தேசிய இனங்கள் வாழுகின்ற ஒரு நாடாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைக்கு தமிழ் மக்கள் வைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு மாற்றப்படுகின்ற ஒரு பொழுதுதான் தமிழ் மக்களுக்கு அந்த நாட்டிலே ஒரு உரிமைகள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு ஒரு பல் தேசிய இனங்கள் வாழ்கின்ற நாடாக இலங்கை தீவு மாற்றம் அடைகின்றது என்பது இன்றைக்கு இந்த ஐநா மனித உரிமை சபை நகல் தீர்மானத்திலேயோ அல்லது ஐநா மனித உரிமை சபை ஆணையாளருடைய அறிக்கையிலே குறிப்பிட்ட அதே விடயங்களை நாங்கள் மாற்றி இந்த விடயங்களாக பார்க்க வேண்டும். அவர்கள் மனித உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் போன்ற விடயங்களிலே அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட பொழுது நாங்கள் எங்கள் சிறு அதாவது சிறுபான்மை தேசிய இனங்கள் அங்கே பாதுகாப்பு வாழ்வதற்கு அதனுடைய அரசியல் அமைப்பு ஒரு தப்பல் தேசிய இனங்கள் வாழ்கின்ற ஒரு ஒரு அரசியல் அமைப்பாக மாற்றப்பட வேண்டும் என்பதை ஒரு முதன்மையான கோரிக்கையாக தமிழ் மக்கள் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த விடயத்திலே தமிழ் மக்கள் சில சமயம் ஒரு அதிகபட்சமான கோரிக்கையை வைப்பார்கள். அதே சமயத்திலேயே மிக குறைந்த அளவு ஒரு தீர்வுக்கான யோசனையே ஆதரிப்பார்கள். அப்ப இந்த விடத்திலே உண்மையிலே அரசியல் தலைவர்களும் பலத்த குழப்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களால் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் நினைக்கிறேன். இந்த விடயத்திலேதான் தமிழ் மக்கள் மத்தியிலே அரசியல் செய்கின்ற தரப்புகள் மக்களை தெளிவுபடுத்த வேண்டும், மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும், இதனை எதிர்பார்ப்பது இதனை விடுவது என்று நான் கடந்த வாரம் நாங்கள் பேசுகின்ற பொழுது சிலி நாட்டினுடைய அரசியல் அமைப்பு பற்றி பேசியிருந்தோம். அந்த அரசியல் அமைப்பு நிறைவேற்றப்பட முடியாத நிலைமையில் இருந்தாலும் அந்த அரசியல் அமைப்பு உண்மையிலே ஒரு முற்போக்கான அரசியல் அமைப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட அதை ஒட்டிய அரசியல் அமைப்பாக இலங்கை தீவு ஏன் மாற்றம் அடையக்கூடாது, ஏன் மாற்றப்படக்கூடாது, இந்த கோரிக்கைகளை வெளித்திறப்புகளால் இலங்கையில் நிராகரிக்க முடியாத கோரிக்கைகளாக அமையும். ஆனால் இந்த விடயங்களை எங்கள் தெளிவிருக்கிறதா, எங்கள் அரசியல் தரப்புகள் தெளிவிருக்கிறதா, மிகப்பெரிய கேள்வியா இருக்கின்றது. அந்த விடயங்களில் தான் நாங்கள் அதிக கவனம் செலுத்தி முன்னேற வேண்டும். இந்த விடயங்களை தட்டி கழிக்க முடியாத நிலைக்கு சிங்கள முற்போக்கு தரப்புகளையும் கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த அறகலைய போராட்டக்காரர்களுக்கு பெரிய தெளிவில்லை என்றாலும் கூட இலங்கை தீவிலே ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ஒன்று ஏற்படுத்த வேண்டுமானால் இவையும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அதனைத்தான் எங்களுடைய அரசியல் போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆக மொத்தத்தில் நீங்கள் கூறியதை வைத்து நான் அனுமானித்தது எனக்கு என்னப்படுத்த மட்டும் எங்களிடம் ஒரு சரியான திட்டம் ஒன்று இல்லை. சில விடயங்களை நாங்கள் நகர்த்தலாம். நீங்கள் கூறியது போல் சிங்கள சமூகத்தினுடைய அனுசரணையோடும் சில விடயங்களை நகர்த்தலாம். ஆனால் அதற்கு எங்களுடைய தமிழர் தரப்பில் எங்களுடைய அரசியல் தரப்பில் ஒரு ஒற்றுமை இல்லாத நிலைமை. என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் கூறியதை வைத்து எனக்கு பார்க்கும் பொழுது இதுவரையில் எங்களுக்கு ஒரு மாற்று திட்டம் மாற்று வழி இல்லை என்பதைத்தான் உணரக்கூடியதாக இருக்கின்றது. தவறாக எடுக்கிறோம் எனக்கு தெரியவில்லை. இல்லை இல்லை, நீங்கள் குறிப்பிட சார், இன்று வரைக்கும் ஒரு சரியான மாற்று திட்டம் இல்லை. ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் கூறவில்லை. ஆனால் இன்றைக்கும் இந்த ஐநா மனித உரிமை சபையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்ற முடியாமல் அதன் மூலமாக ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடும் சிலர் ஏற்படுகின்றார்கள். அந்த அவ்வாறு அந்த தீர்வினை எட்ட முடியாததற்கு இன்னும் சில தமிழர்களால் காரணம் என்றும் குறை கூறுகின்றார்கள். சில ஊடகங்களை அவர் அணைக்கப்படுவார்கள். நாங்கள் பதிமூன்று அதுக்கு முன்னரும் கூட அணைக்கிற ஒரு 25 வருடமாக நாங்கள் ஐநா மனித உரிமை மனித உரிமை ஆணைக்குழுவாக இருந்த காலத்தில் இருந்து அங்கு சென்று வருகின்றோம். அதே இன்னமும் நாங்கள் அதை பற்றி படிக்காமல் அதை அதை பற்றி உணர்ந்து கொள்ளாமல் திரும்பவும் ஐநா மனித உரிமை சபைக்கு வருடத்திலே 3 தரம் சென்று அதன் மூலமாக அரசியல் பெற்றுக் கொள்ளலாம் என்றிருந்தால் இந்த போராட்ட இந்த விடயம் இன்னும் பல ஆண்டுகள் நீடித்து செல்லும். ஆனால் இதுக்குமான மாற்று வழிகள் தொடர்பாக அதுக்கான வழிமுறைகள் இருக்கின்றன நான் இப்பொழுதும் நம்புகிறேன். ஒரு சாவக்கேடு தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் சாவக்கேடு எவ்வாறு அவர்கள் ஒரு தந்திரமாக காய்களை நகர்த்தி தமிழ் மக்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள் என்றது எங்களுடைய பிரிவில் இருந்து அது வெளிப்படுகின்றது. குறிப்பாக நீங்கள் பாருங்கள்,
தலைவர் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு விவாதம், கொடி ஏற்ற வேண்டுமா இல்லையா என்ற விவாதம், ஐநா தேவையா இல்லையா என்ற விவாதம், இவை எங்கே நாங்கள் எங்களுடைய முழு ஃபோக்கஸ் எங்களுடைய எனர்ஜி எங்களுடைய சத்து முழுவதையும் நாங்கள் கொண்டு போக வேண்டுமோ அங்கில்லாமல் தேவையில்லாத விடயத்தில் நாங்கள் அலட்டி கொண்டிருப்பதைத்தான் என்னால் நீண்ட காலமாக உணரக்கூடியதா இருக்கின்றது. நன்றி இன்றைக்கும் நாங்கள் திரும்ப திரும்ப ஸ்ரீலங்கா அரசாங்கம் உலக நாடுகளை ஏமாத்துகின்றது என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லும் பொழுது கோபுரட்னம், எங்களிடமும் நாங்கள் மற்றவர்களை மட்டும் குறை சொல்லிவிட முடியாது, எங்களிடமும் நீங்கள் நாங்கள் நீங்களும் கிட்டத்தட்ட நான் என்ன என்ன கருத்தோடு அந்த என்ன சிந்தனையோடு அந்த கேள்வியை தொடுத்தேனோ அதை சரியாக நீங்கள் கூறுங்கள். அதாவது ஒரு சரியான திட்டம் இல்லை, சரியான வழிகாட்டல் இல்லை, இவை எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும்பொழுதுதான் அந்த சரியான ஒரு பாதையில் தமிழ் மக்கள் பயணிக்கலாம். அதுவரையும் ஒரு ஏமாற்று வித்தியாகத்தான் நாங்கள் இதை அல்லது ஒரு முயற்சி எடுக்கிறார்கள், என்ன ஆரம்பம் என்ன முடிவென்று தெரியாமல் முயற்சி எடுக்கிறார்களே தவிர, ஆனால் ஒரு சரியான திட்ட சரியான வழிகாட்டலினூடாக பயணிக்கவில்லை என்பதை தான் வெளிப்படுத்துகிறேன் என்றுதான் நான் உணர்கிறேன். நீங்கள் அப்படி உணர்கிறீர்களோ எனக்கு தெரியவில்லை. நான் நிச்சயமாக அப்படித்தான் நான் பலிக்கடாக சொல்லப்படுகின்ற பொழுது நாங்கள் பலிக்கடால் அகப்படுகின்றோம் என்பதை கூட நாங்கள் உணராத நிலையிலேதான் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். நன்றி. வேந்தர்மா, உங்களிடம் வருகின்றேன். நீங்கள் சற்று முன்னதாக கூறும் பொழுது ஐநா தொடர்பாக நீங்கள் ஆரம்பத்தில் விரிவாக விளக்கி கூறினீர்கள். ஐநாவினுடைய செயல்பாடு என்ன, அவர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்ய முடியாது என்று கூறினீர்கள். நிறைவாக நீங்கள் கூறினீர்கள் வரப்போகின்ற இந்த தீர்மானம் ஒரு விரக்தி தரக்கூடிய ஒரு தீர்மானமாக அமையலாம். அதே நேரத்தில் நீங்கள் கூறினீர்கள் இலங்கை முற்றுமுழுதாக வெளியேறுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் என்னவாக அது அமையும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி என்ற அந்த பேர்பலகையில் வைத்து கொண்டு ஆட்சி செய்த அந்த ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால ஸ்ரீசேனா அவருடைய ஆட்சியில் இருந்த பொழுது இணை அரசனை இருந்தவர்கள் இந்த தீர்மானம் கொண்டு வரும் பொழுது, இப்பொழுது இவர்கள் எல்லோரும் இங்கே முற்றுமுழுதாக இதை நிராகரிக்கிற நேரத்தில் இலங்கை இதிலிருந்து வெளியேறினால் என்ன நடக்கும்? வெளியேறினால் தற்போது எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற இந்த வெளிநாடுகள் குறிப்பாக இந்தியா அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் மேற்கு நாடுகள் ஆல் வந்து எங்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் வேறு வழியை தேட வேண்டியிருக்கும். தமிழர்கள் ஒன்றுபட்டு ஒரு முறையான ஒரு சரியான கோரிக்கையை முன்வைப்பது மட்டும் போதாது, எங்களுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் சரியாக இனங்கண்டு இதுவரை நாங்கள் அமெரிக்காவை நம்புவதையும் அல்லது இந்தியாவுக்கு பின்னால் செல்வதையும் தான் எங்களுடைய தீர்வுக்கான பாதைகளாக கொண்டுள்ளோம். அது இல்ல பாதை வேறு பாதைகளும் எங்களுக்கு உண்டு என்று சொல்லி அந்த வழியில் நாங்கள் செல்ல முயற்சித்தாலே இவர்கள் வந்து எங்களை தேடி வருவார்கள். இந்த மேற்கு நாடுகளும் பார்த்தால் இலங்கை இந்த தீர்மானத்திலிருந்து வெளிவந்தால் இது தமிழர்களுக்கு ஒரு நல்லொரு சமிக்கையாக பார்க்கலாமா? நாங்கள் ஜெனிவாவில் தொடர்ந்து இனி ஏமாற்றப்பட முடியாது. இலங்கை வெளியேறிய பின்பு இப்ப வேறு வழியை இவர்களை கையாள சொல்லி நாங்கள் கோரிக்கை மட்டும்தான் விடுக்கலாம். ஆனா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது அவருடைய புவிசார் நலன்களை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். உண்மையில சரியான வழி வந்து ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொது சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அங்கு வீட்டோ போற யாருக்கும் இல்லை, ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை அமைத்து இதை விசாரிக்க வேண்டும். அப்படி விசாரித்தால்தான் உண்மையான போர்க்குற்றவாளிகளை இனங்காணலாம் தண்டிக்கலாம், எங்களுக்கான நிவாரணம் கூட இங்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு. ஆனால் அமெரிக்கா இந்தியா பிரித்தானியா போன்ற உட்பட்ட 20 நாடுகள் இந்த இனக்கொலையில் சம்பந்தப்பட்டிருந்தன, நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டிருந்தன. ஒரு சரியான உலக விசாரணை மூலம் அது வெளிவந்தால் இவர்களுக்கு ஆபத்து. அதனால் தான் இந்த இனக்கொலை விசாரணை வேண்டாம் என்று சொல்லி உலக அளவுகளை ஏமாத்தி இது ஒரு புறம் மனித உரிமை பிரச்சனையாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். பொதுச்சபைக்கு கொண்டு செல்வதாக இருந்தால் எவ்வாறு அதை நகர்த்த வேண்டும்? பொதுச்சபைக்கு கொண்டு வந்து ஏதோ ஒரு அங்கு ஏதோ ஒரு நாடுதான் அதை கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் தற்போது இல்லை, ஏதோ ஒரு வல்லரசு நாடு தங்களுடைய பூசார் நலன்களுக்காக அதை கொண்டு போய் தான் அதை நிறைவேற்ற முடியும். இப்போ உதாரணத்துக்கு உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமித்தது செல்லுபடியற்றது என்று
ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 186 நாடுகள், 110 மேற்பட்ட நாடுகள் அதுக்கு ஆதரவாக வாக்களித்தன. அதாவது காரணம் அங்கு இந்த அமெரிக்காவும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுடைய ஆதரவு. அப்படின்னா எங்களுக்கு சார்பாக இது வந்து நான் சொல்லுவது சாத்தியப்பாடு உள்ள ஒரு செய்யக்கூடிய வழி, ஆனால் அது நிச்சயம் நடக்கும் என்று சொல்ல முடியாது. பொதுச்சபையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது என்பது மிகவும் சிரமமான காரியம். காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல இவர்கள் சிங்கள மக்களை சினப்படுத்தக்கூடிய எந்த ஒரு நகர்வை செய்ய மாட்டார்கள். ஆகும் ஏதாவது ஒரு இலங்கையில் ஒரு அரசு வந்து முழுக்க முழுக்க சீனாவுக்கு சார்பாக போனால் அது நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது நாங்கள் இவர்களுடைய எதிரிகளுடன் இணைந்து விடுவோம் என்ற ஒரு அச்சம் வந்தால் எங்களுக்கு ஏதாவது வேறு வழியில நிவாரணம் தேட வருவார்கள். அப்ப அப்படி அப்படிப்பட்ட வழிகள் தான் உள்ளன. நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? கோபியுடன் நான் கேட்டது போல் தமிழ் மக்கள் இப்ப ஐநாவின் மீது எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இல்லை, ஆனால் ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐநாவினூடாக தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரலாம் என்று. எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அதை பெருசாக நாங்கள் எதிர்பார்ப்பதில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை என்றால், இவ்வளவு ஆண்டுகளாக இந்த ஆதாரங்கள் திரட்டுவது, 20,000 மேற்பட்ட ஆதாரங்கள் அங்கே அலுவலகம் திறக்கப்பட்டு அந்த ஆதாரங்கள் பகுப்பாய்வு செய்யப்பட போகின்றது என்று பல விடயங்கள் எல்லாம் கடந்த பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டு வருகின்ற நிலையில், உண்மையான நிலை கோபி கூறியது போல் நீங்களும் கூறியது போல் அந்த ஐநாவினுடைய அவர்கள் என்ன செய்யலாம் என்ன செய்ய முடியாது என்ற நிலையை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். இப்ப தமிழ் மக்களுக்கு அடுத்த மாற்று வழி எங்கே இருக்கின்றது? என்ன வழியினூடாக நாங்கள் செயல்பட தமிழ் மக்கள் செயல்பட வேண்டும், எவ்வாறு செய்யலாம் செயல்படலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? எது எப்படி இருந்தாலும் இந்த கோபி வேல்தர்மா இடம் தான் அந்த கேள்வி, உங்களிடம் நான் திருப்பி வரப்போகின்றேன். உங்களிடம் கேட்ட கேள்வியை வேல்தர்மா இடம் கேட்கிறால் எவ்வாறு இருக்கின்றது என்று அறிந்து கொள்வதற்காக. வேல்தர்மா சொல்லுங்களுக்கு மாற்று வழி என்ன இருக்கின்ற, ஏனென்றால் நீங்கள் இரண்டு பேருமே கூறுவதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். ஐநாவின் ஊடாக இனி புவிசார் அரசியல் தொடர்பாக நீங்கள் பொறுத்துக்கொள்கிறோம், நிச்சயமாக அவை எல்லாமே தமிழ் மக்களுடைய இப்ப இந்த போரில் ஈடுபட்டவர்கள் இந்த சர்வதேச நாடுகள் இருக்கின்றது, எனவே அவர்களுடைய கையாளுகின்ற விதங்கள் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற வகையில் இல்லாத நிலையில் தமிழ் மக்களுக்கு மாற்று வழி என்ன இருக்கின்றது? தமிழ் மக்களுடைய நிரந்தர அரசியல் தீர்வுக்கு ஒரு தமிழ் மக்களுடைய வேணவாவை நிறைவேற்றுவதற்கு என்ன வழி இருக்கிறது? தற்போது தமிழ் மக்கள் செய்வது எங்களுடைய எதிரியினுடைய நட்பு நாடுகளான மேற்கு நாடுகளையும் எங்களுடைய எதிரியும் துரோகியுமான இந்தியாவையும் நம்புகின்றார்கள். அவர்கள் பின்னால் போறார். இதை முதல் கைவிட வேண்டும். இவர்கள் தான் இவர்களுடைய உண்மையான நிலையை உணர வேண்டும். உணர்ந்து கொண்டு இவர்களுடைய எதிரிகளுடன் நாங்கள் இணைய முடியுமா, அல்லது இவர்களுடைய எதிரியுடன் நாங்கள் இணைவோம் என்கின்ற மிரட்டலை இவர்களுக்கு விடுக்க முடியுமா, அப்படிப்பட்ட வழிகளைத்தான் நாங்கள் தேட வேண்டும். மற்றது எம்முடைய பிரச்சனை தீர்க்கப்படாவிட்டால் இலங்கை மீண்டும் எரியும், இலங்கையில் மீண்டும் பிரச்சனை வெடிக்கும் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டையாவது நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய வகையில செயற்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த பிராந்தியத்தில் இவர்கள் சொல்ல கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் அமைதிக்காக நமக்கு சாதகமாக ஏதாவது நகர்வுகளை அவர்கள் செய்யலாம். சரி, எனக்கு திருப்தியாக இல்லை என்றால் என்ன பதில் சொல்வது கருத்து. நாங்கள் உண்மையான வழியை எனக்கு புரிகிறது, அதனால்தான் நான் இன்னும் இறுக்கி கேட்கவில்லை, அதோடு நிப்பாட்டி விட்டேன். பரவாயில்லை, நாங்கள் தொடர்ந்து சிந்திப்போம். இது தொடர்பாக சிந்திக்கும் பொழுதுதான் இதிலிருந்து சில விடயங்கள் வெளிவரும். எனவே நன்றி அதை தந்ததற்காக. கோபி, உங்களிடம் வருகின்றேன். இந்த சர்வதேச நாடுகள் தான் தமிழ் மக்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்கப் போகின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? யாரும் எங்களுடைய தலைவியை நிர்ணயிக்க முடியாது. ஆனால் இந்த சர்வதேச நாடுகள் என்று குறிப்பிடுகின்ற அமெரிக்காவா இருக்கலாம், அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளா இருக்கலாம், அல்லது பிரித்தானியாவா இருக்கலாம், அல்லது இந்தியாவா இருக்கலாம், அவற்றுக்கெல்லாம் அந்த பிராந்தியத்தில் ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். அவர்களை நாங்கள் எதிர்க்க முடியாது என்பது சிலமான உண்மை. அதே சமயத்திலே அவர்கள் எங்களுடைய அஜெண்டாவை, அதாவது எங்களுடைய நிகழ்ச்சி நிரலை தீர்மானிக்கின்ற நிலைக்கும் நாங்கள் போக முடியாது.
இந்த ரெண்டுக்கும் இடையிலே இல்ல வேறுபாடுகளை மக்களும் சரி அரசியல் தரப்புகளும் சரி உணர வேண்டும். அதுதான் முதலாவது பெற்றிருக்க அண்மை நாட்டிலே அந்நிய நாடா இருக்கிற இந்தியா எடுத்து பார்த்தாலும் இந்தியா ஒரு வளர்ந்து வருகின்ற ஒரு நாடு, கிளம்பகுந்திய நாடா வந்து கொண்டிருக்கிறது, பொருளாதாரத்திலே கிளம்பகுந்திய நாடா வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்டை சேர்ந்த பலர் உலகத்திலே பல முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆக அந்த நாடு முக்கியமானது. ஆனால் அதனுடன் உறவாடல்களை நாங்கள் வைக்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் உணர்ந்து கொண்டு அதே சமயம் அவற்றுடைய அந்த நாடுகளுடைய அக்கறையையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ இந்த நாடுகள் எங்களுக்கு பரிவாக செய்ய போன்றாக வேண்டும் அல்லது மனித உரிமைகளை மதிக்கிறதாக செய்ய போன்றார்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த உறவுகளை நாங்கள் கட்டியெழுப்ப முடியாதா. அவ்வாறு இல்லாமல் எங்களுடைய விடயத்திலே உறுதியாக இருந்து கொண்டு இந்த உறவுகளை வைத்திருப்போமையானால் நாங்கள் எங்களுடைய விடயத்திலே முன்னேறலாம் தான் நான் நம்புகிறேன். ஆனால் அவ்வாறு இன்றைக்கு நடைபெறுவதாக இல்லை. வெறுமனே இந்த நாடுகளை நம்புவதாகவும் அவர்கள் கூறுவது அப்படியே திரும்ப செய்தான் தமிழ் அரசியல் தரப்புகள் பெரும்பாலும் இயங்கி வருகின்றன. என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் இருவருமே மிகவும் சிறப்பாக நிறைய